இவ்வளவு நாள் நடந்த கொலைகளையும் இன்று நடக்கப் போவதாய் சொல்லப்பட்ட சேதுபதி ஐயா கொலையும் பற்றி தெரிந்து கொண்ட விவேக் இன்று நடக்கப் போகும் கொலையை தடுப்பதாகவும் கொலை செய்தவர்களை கண்டுபிடிப்பதாகவும் கூறினார். விவேக் மற்றும் கான்ஸ்டபிள் இருவரும் ராஜாவை பின்பற்றி வந்தனர். சேதுபதி ஐயாவின் வீட்டிற்கு வந்தான் ராஜா. என்ன செய்யப் போகிறான் என்ற யோசனையுடன் பார்த்தார் விவேக். ஐயா என்றழைத்தான் ராஜா. நீயா என்றார் சேதுபதி. நானே தான், வேற யாரையும் எதிர்பார்த்தீங்களா? ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல போற? உன் மூத்த பையன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். கடைசியா உன் முகத்தையாவது நீங்க பார்க்க வேணாமா? என் மகன் என்ன பாவம் பண்ணான்? நான் பண்ண தப்புக்கு அவனுக்கு என்ன தண்டனை? அதான் நீயே சொல்லிட்டியே, நீ செஞ்ச பாவம் உன் பிள்ளைங்க தலையில தானே வந்து நிற்கும். போ, அந்த காட்டில் தான் உன் பிள்ளை பிணமாக கிடக்கிறான், போய் பாரு. அதிர்ந்து போன சேதுபதி உடனே காட்டுக்கு சென்றார். ராஜாவும் சென்றான். விவேக் கான்ஸ்டபிளிடம் சேதுபதி ஐயா வீட்டில் உள்ள எல்லாரும் எங்கே இருந்தாலும் அதை விசாரித்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க, நான் சேதுபதி ஐயாவை ஃபாலோ பண்ணி போகிறேன். சரிங்க ஐயா, கான்ஸ்டபிள் கிளம்பி விட்டார். காட்டிற்கு சென்ற விவேக் அங்கு மறைந்து நின்று சேதுபதி ஐயாவை பார்த்தார். அங்கு அவரை தவிர யாரும் இல்லை. என்னடா, உன் பிள்ளையோட பணத்தை பார்க்க வந்தியா? நீ செஞ்ச தப்புக்கு நான் உன்னைத்தான் தண்டிக்கணும், உன் குடும்பத்தை இல்லை. அதே பெண் குரல் கேட்டது. சுற்றி முற்றியும் பார்த்தார் விவேக். ஆனால் அங்கு யாரும் இல்லை. சேதுபதி மட்டுமே நின்று இருந்தார். அவர் முகத்தில் தன் பிள்ளைகள் இறக்கவில்லை என்ற நிம்மதி ஒன்றும் புரியாதவராய் நின்றார். ஆனால் நீ சாவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியவாறே மரத்திற்கு பின்னே இருந்து ராஜா வந்தான். விவேக் தனது கை துப்பாக்கி எடுத்து தயாராக வைத்திருந்தார். அதுவும் என் கையாலேயே சாகப்போற என்று அதே பெண் குரலில் கூறி மரத்தின் இருளில் இருந்து ஒரு உருவம் தொப் என்று குதித்தது. இல்லை, நீங்கள் நினைப்பது போல் அது அகோரமாக இல்லை. அது ஆவி அல்ல, பேய் அல்ல, இரத்த வாடை வீசி கொண்டு வரும் இரத்த காட்டேரி அல்ல, அழுகிய பிணங்களை தின்னும் கழுகு அல்ல, வேட்டையாடும் ஓனாய் அல்ல. அது இல்லை, அவள். அவள் ஒரு முழு வடிவ பெண், தேவலோக மங்கை, அழகில் கவரும் ராட்சசி. பெண்களின் பெருமை அவள், கண்களில் கனிவு, கனவுகளின் தேவதை. ஆனால் அவளின் குழந்தைத்தன முகத்தில் இப்போது கொலை வெறி, கண்களில் ஆறாத பசி. அவள்தான் நம் கதையின் நாயகி சீதா. ஆம், அவளேதான். அதே கோபத்தில் ஒரு மரக்கட்டையை சேதுபதியை நோக்கி ஓங்கினாள். இடைமறித்தார் விவேக். சீதா, ராஜா இருவருமே இதை எதிர்பார்க்கவில்லை. அப்படியெல்லாம் நீ யாரையும் கொல்ல முடியாது. செத்து போன மாதிரி நாடகம் ஆடி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? எல்லா கொலையும் நீ தானே பண்ணின, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. ஏய் ராஜா, நீயும் தான் என்று சொல்லி கொண்டிருந்த விவேக் தலையில் யாரோ கட்டையால் அடித்தார். விவேக் திரும்பி பார்த்தால் அது சீதாவின் அம்மா மரகதம். நீயுமா என்று சொல்லி கொண்டே சரிந்து விழுந்தார் விவேக். சரியான நேரத்தில் வந்தம்மா, சீதா சொன்னாள். நீ தான் சாகலையே, அப்புறம் ஏன் அவரை பழிவாங்க நினைக்கிற? கீழே விழுந்த விவேக் கேட்டார். சீதா சிரித்தாள். ஏய், நீ தான் எல்லா கொலையும் பண்ணின, உன்னை நான் சும்மா விடமாட்டேன், மரியாதை அவரை விட்டுரு. ஆமாம், நான் தான் எல்லாம் பண்ணேன். அந்த மாணிக்கம், காளியப்பன், குமார் எல்லாரையும் நான் தான் கொலை பண்ணேன். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனந்த், அவனையும் கொல்ல முயற்சி பண்ணேன், ஆனால் அவன் தப்பிச்சு கோமாக்கு போயிட்டான். இப்போ இவனையும் கொல்லத்தான் போகிறேன். இவன் உயிர் என் கையாலத்தான் போகணும். நீயே எல்லாம் பண்ணிட்டு இல்லாத ஒரு ரத்த காட்டேரி மேலே பழியை போட்டு தப்பிக்க பார்க்குற? ரத்த காட்டேரி இல்லையா? இல்லைன்னு யார் சொன்னது? ரத்த காட்டேரி இருக்குது, அது உண்மைத்தான், சீதா கூறினாள். இது என்ன புது குழப்பம்? யோசித்தவரை மயங்கினார் விவேக். சேதுபதி மிரண்டு போயிருந்தார். மரகதம், சீதா, ராஜா மூவரும் சிரித்தனர். அந்த காடே அவர்களது சிரிப்பொலியில் அதிர்ந்தது. மூவரும் சிரிக்க காடே அதிர்ந்த நிலையில் இப்போ விவேக் மயங்கியிருந்தார். ராஜா, சீதா, மரகதம், இந்த மூவரும் தான் இந்த கொலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த விவேக்கை அடித்து மயக்கமுறச் செய்துவிட்டனர். சேதுபதி உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்தார். சீதா, என்னை மன்னிச்சிரு, நீ செத்து போய் என்னை பழி வாங்குறான்னு நினச்சேன், ஆனால் நீ உயிரோட தான் இருக்க, அது எனக்கு சந்தோஷம்தான். என்னை விட்டுடு, நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு சீதா, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டார் சேதுபதி. மன்னிக்கணுமா? உன்னையா? சீதா, என் வயசை மறந்து உன் காலில் விழுகிறேன், என்னை விற்று. கால்களில் விழுந்தார். அவரை தள்ளிவிட்டு சீதா அவள் காலை எடுத்து அவர் கழுத்தில் வைத்து அமுக்கினாள். கையில் ஒரு கட்டையை எடுத்து முதுகில் ஓங்கி அடித்தாள். வழி தாங்க முடியாமல் அலறினார். அந்த சத்தத்தில் விவேக் கண் விழித்தார். அதை கவனித்த ராஜா அவரை இழுத்து கொண்டு வந்து ஒரு மரத்தில் கட்டினான். ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இத்தனை கொலை பண்ணி பெண் வர்க்கத்தை கேவலப்படுத்துற? இதுக்கு உன் அம்மாவும் உடந்தைய என்ன ஜென்மங்களடி நீங்களாம்? விவேக் கத்தினார். ஏய் நிறுத்து,
நான் தான் பண்ணேன் எல்லாமே. குடிபோதையில் வந்த மாணிக்கத்தை ராஜா இங்கே கூட்டிகிட்டு வந்தான். அடுத்து காளியப்பன் அவன் பொண்டாட்டி காட்டில் மயங்கி விழுந்துட்டான்னு போய் சொல்லி என் அம்மா தான் அவனை வர வச்சாங்க. அந்த குமார் அவனை உன் தங்கச்சியே கூட்டிகிட்டு வந்தான். எல்லாரும் இங்கேயே கொன்னேன் ஆனந்த். அவன் காட்டில் ரவுண்ட்ஸ் வரும்போது கொல்ல முயற்சி பண்ணேன். அதுக்கு என்ன இப்போது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையா? காலின் கீழ் இருந்த சேதுபதி ஒரு உதை உதைத்து தள்ளினாள். இரண்டு முறை உருண்டு தரையில் விழுந்து கிடந்தார். உன் அப்பா வயசில் இருக்கிற ஒருத்தர் இப்படி கேவலப்படுத்துறியே சி. யோ அப்பாவா நீ? இன்ஸ்பெக்டர், இவனெல்லாம் மனுஷனே கிடையாது. ஊருக்கே நல்லவன் இந்த சேதுபதி, இப்போ என்னை விற்று மன்னிச்சிடுன்னு கேட்குறான். ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அழகான குருவி குடு மாதிரி இருந்த என் குடும்பத்தை நாசம் பண்ண பாவி இவன். அமைதி கொண்டார் விவேக். ஒரு அழகான மான் ஒன்று ஓட ஓட விரட்டி வேட்டையாடின 3 வெறி நாய்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ இருக்கானே இந்த கிழட்டு நாய், இவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மாணிக்கம் ஒரு எச்சில் இழைத்திங்கிற நாய் வந்து என் வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயா உன்னை அவசரமாக கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லுச்சு. எங்களை படிக்க வச்ச அவரை தெய்வம் மாதிரி நினச்சேன்னா என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் அந்த நாய் கூட போனேன். வழியில் ஒரு இருட்டில் யாரோ என் தலையில் அடித்தாங்க. திரும்பி பார்த்தா அது காளியப்பன். மயங்கின நான் கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த காட்டில் இருந்தேன். எதிரில் இந்த கிழட்டு நாய் நின்றுட்டு இருந்தான். நான் இவன்ட்ட வந்து ஐயா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வர சொல்லி என்னை கட்டையால் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அதற்கு இவன் பயங்கரமாக சிரித்தான். நான் பயந்து போய் நின்னேன். உன்னை இங்கே நான் தான் வர சொன்னேன் சீதா. இந்த காட்டுக்கு ஏ ஐயா வர சொன்னீங்க? என்ன பண்ணுறது சீதா, இந்த மாதிரி வேலைக்கு இங்கே தான் நான் வரவேண்டி இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அது வந்துமா என்று சொல்லி கொண்டே சீதாவின் தோள்களில் கை வைத்தார். ஐயா என்று கத்தி கைகளை தட்டி விட்டு முறைத்தாள். இல்லை சீதா, ஊருக்கு நான் நல்லவன் தான். ஆனால் நானும் எவ்வளோதான் நல்லவனாக இருக்கிறது, என்னதான் நான் சும்மா இருந்தாலும் என் மனசு உன்னை பார்க்கும்போது மட்டும் நிறுத்துங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். மாணிக்கம் அவளை இடைமறித்து சேதுபதி ஓடி சென்று பிடித்தார். அவர் கைகளை உதறிவிட்டு ஓடி சென்றாள். அங்கிருந்த காளியப்பன் அவளை மடக்கி பிடித்தான். இவ்வாறு நடந்ததை சொல்லி கொண்டிருந்த சீதா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். அன்னைக்கு இப்படித்தான் இந்த கிழட்டு நாய்கிட்ட என்னை விட்டுடுன்னு கெஞ்சினேன். காடே அழும் அளவுக்கு கதறினேன். ஓநாய்கள் ஓலம் விட்டன, மலை தாயும் கண்ணீர் விட்டாள் அன்று. ஆனால் இந்த காம அரக்கன் என் வாழ்க்கையை நாசம் செய்தான். அந்த எச்சிலிலை போர்க்கும் 2 நாய்களும் என்னை ஓட விடாமல் தடுத்து இவன் காலடியில் என்னை கொண்டு போட்டு என்னை அதற்கு மேலே பேச முடியாமல் அழுதாள். விவேக்கின் நெஞ்சை பிழிந்தது அவளின் ஒவ்வொரு வார்த்தையும். உயிரற்ற இரத்த பிண்ட மாதிரி என்னை தூக்கி எரிந்து போனான். என் இரத்தத்தை குடித்த இவன் தான் இரத்த காட்டேரி. பெண்களை நாசம் செய்து அவர்களின் வாழ்க்கையை தன்னுடைய இச்சைக்காக பழி கொடுக்கும் இவனை போன்ற ஜென்மங்கள் தான் இரத்த காட்டேரி. கருவில் இருந்து பிறந்த குழந்தையும் தள்ளாடும் கிழவியும் கூட விட்டு வைக்காத நடமாடும் பிணங்களை என்ன செய்து விவேக் சொல்லுங்க நீங்களே. என்ன இந்த காட்டில் மிருகங்களுக்கு தீனியாக தூக்கி எரிஞ்சிட்டு போனான். என்னை யாரும் தேடி வந்தா அவன் செஞ்ச தப்பு வெளியில் தெரியும்னு நினச்சி காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனந்தக்கிட்ட பணம் கொடுத்து நோய் பரவுதுன்னு ஊரையே நம்ப வச்சான் இவன். இதோ நிற்கிறானே என் உயிர் காதல் ராஜா. என் மனசை மட்டும் நேசித்த உயிர் இவன் தான் என்னை தேடி இந்த காட்டுக்குள்ளே வந்தான். நடந்த எல்லாத்தையும் நான் இவன்கிட்ட சொன்னேன். அப்போவே இவனை கொல்ல போகிறேன்னு போனான். என் உயிரை முதல்ல காப்பாற்றணும்னு ஊருக்கு வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்தவன் என்னை காணவனு தேடிட்டு இருந்த அம்மாவை விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். எங்கள் வாழ்க்கை அங்கேயே நின்றுடுச்சு. அப்போது நாங்கள் முடிவு பண்ணணும், இவனுங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்காகத்தான் நீங்களே கொலை செய்யலாமா விவேக் கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு துரோகம்தான் அந்த குமார் உங்கள் தங்கச்சிக்கு செய்ய வந்தான். காதலுங்கிற பேரில் ஒரு பொண்ணை ஏமாற்றி அவளை வீணாக்க நினைக்கும் ஆண்கள் என்ன செய்வது? இதோ என் ராஜா என் மனதை மட்டும் காதலித்து என்னை நாசம் செய்த வெறி நாய்களை வேட்டையாடி என்னையே கரம் பிடிக்க காத்திருக்கிறான். இதுதான் உண்மையானது. அந்த புனிதமான விஷயத்தை உங்கள் தங்கச்சி ஏமாற்றி அவன் துரத்தி கொலை செய்தேன். அன்னைக்கு நீங்கள் வரும்போது அந்த குமார் உயிரோடு தான் இருந்தான். ஆனால் அவனை ஏன் நீங்கள் காப்பாற்ற நினைக்கல? அன்னைக்கு நீங்கள் செய்தது நியாயமாக தானே மிஸ்டர் விவேக்? அமைதியானார் விவேக். நான் செத்து போன மாதிரி இந்த ஊரை நம்ப வச்சு பேய் நாடகம் நடத்தி தினம் தினம் இவனை உயிரோடு கொண்டோம். பேய் ரத்த காட்டேரின் பயந்த இவன் செஞ்ச தப்ப நினைச்சு உருகி தினமும் செத்தான். இந்த மாதிரியான ரத்த காட்டேரிகளை வேட்டையாட தான் இந்த ரத்த காட்டேரி வேஷம். இப்போ சொல்லுங்க, யார் நிஜமான ரத்த காட்டேரி? இவன் தான் சீதா. இவனை மாதிரி ஆளுங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார் விவேக். கட்டையால் மாறி மாறி அடித்தால் அந்த உயிரோடு இருக்கும் அந்த பிணத்தை. என்னை விட்டுவிடு என்னை கெஞ்சி அவனின் அலறல் சத்தம் காட்டையை கிழித்தது. இப்படித்தானடா அன்று நான் கெஞ்சினேன். சாவுடா, ஒளிஞ்சு போ. உன்ன மாதிரி ஆண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். இனி இந்த ஊரில் எவனும் தப்பான எண்ணத்தில் எந்த பொண்ணையும் பார்க்கவே கூடாது. என்னை விட்டுருங்க வேணாம் என்று உயிர் போகும் வரை கெஞ்சியது அந்த கிழட்டு நாய்.
ஒரே சத்தம். அவன் உயிர் பிரிந்து விட்டது. அவள் வேட்டை முடிந்தது. மனம் சாந்தி பெற்றது. என் மகளின் வாழ்க்கை அளித்த பாவி ஒளிந்தான். மரகதம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். என்னை போல் உள்ள பெண்களின் வாழ்க்கையை நாசம் செய்யும் பாவிகளுக்கு இதுதான் தண்டனை என்று ஒரு அட்டையில் சேதுபதியின் இரத்தத்தால் எழுதி அதை அவன் வயிற்றில் குத்தி கொடியேற்றினாள். ராஜா, மரகதம் இருவர் கண்களிலும் ஆத்ம திருப்தி. சீதா தொடர்ந்து பேசினாள். செத்துப்போன நான் செத்ததாகவே இருக்கட்டும். அப்போதான் தப்பு பண்ணுற நாய்களுக்கு ரத்த காட்டேறி வந்து கொல்லும்னு ஒரு பயம் இருக்கும். நாங்கள் எங்காவது கண்காணாத இடத்துக்கு போய் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். அம்மா, ராஜா, வாங்க போகலாம். விவேக்கின் பதிலை எதிர்பாராமல் கிளம்பினர் மூவரும். இரத்த காட்டேரியின் வேட்டை பற்றி ஊருக்கே தெரிந்தது. வடிவேலிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி இன்ஸ்பெக்டர் விவேக் போலீஸ் வேலையை விட்டு விட தீர்மானித்தார். வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விவேக்கும் அவரது தங்கை வேணியும் அந்த ஊரை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர்.